ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनोमि मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गलेडुमदिपुलेशूलयोत्तियन् मणिनगरत्तुलगणितुम्बिळक्कुं ज्योति செங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் முயக்கொண்ட வீரன் தன்னை சங்கரிடும் கருமுகிரை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல் வஞ்சம் பெருமான் தன்னை என்று கொலோகன் குளிரக்கானுனாலே திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் அருளிச்செயல் இன்று ஒரு இரச்சல் லங்கைக்கு தூது சென்ற திருவடி பிராட்டியை கண்டு சக்கரவர்த்தி திருமகன் கூறிய சில அடையாளங்களை கூறி கணையாலை கொடுத்து மகிழ்வித்ததாக பெரியாழ்வார் திருமொழியிலே நெறிந்த கருங்கொழல் என்ற ஒரு அற்புதமான பிரபந்தம் வருகிறது. இதிலே இன்றைய ஈரச்சொல் சீரணிந்த தோழமை. இன்றைய ஈரச்சொல் சீரணிந்த தோழமை. சீரணிந்த தோழமை அற்புதமான தொடர். சீரணிந்த தோழமை எம்பெருமான் 10 அவதாரங்கள் எடுத்தார். அதிலே ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் எண்ணி எண்ணி மகிழக்கூடியவை. அப்போதைக்கு அப்போது ஆறா அமுதமாக ஆனந்தம் அளிப்பவை. இந்த ராமாவதாரத்தை பற்றி அதிகமாக பெரியாழ்வார் அனுபவிக்கவில்லை. இங்கே அடையாளமாக ஒரு பதிகத்தை அனுபவிக்கிறார். நிறைந்த கருங்கோளல் மடவாய் நின்னடியின் விண்ணப்பம் என்று தொடங்குகிறது. அதிலே வாரணிந்த முளை மடவாய் வைஹிதேவி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் கூறணிந்த வேல்வலவன் புகனோடும் கங்கை கண்ணில் சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓரடையாளம் சீரணிந்த தோழமை கொண்டது யாரோடு உகனோடும் எங்கே கங்கை தன்னில் உகனோடு தோழமை கொண்டது ஓர் அடையாளம் என்று இங்கே அற்புதமாக பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். சீரழிந்த தோழமை என்றால் சிறப்பு மிகுந்த தோழமை. தோழமை கொண்டான் காட்டிலே 4 தம்பிகளை பெற்றார், 3 தம்பிகளை பெற்றார். ராமனுக்கு உடன் பிறந்த தம்பியர் 3 பேர், லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன். காட்டிலே கிடைத்த தம்பியர் 3 பேர், குகன் சுக்ரீவன் வீடனன். இதிலே குகனுடைய தோழமையை கொண்டாடி பேசுகிறார்கள் அடியார்கள் எல்லாம். சீரணிந்த தோழமை, சீரணிந்த தோழமை. சுக்ரீவன் தோழந்தார், விபீஷணன் தோழந்தான், குகனும் தோழந்தான். ஆனால் குகனுடைய பெருமையை அற்புதமாக அனுபவிக்கிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவருக்கு இறங்கி இன்னொரு சுரந்து என்றார் திருமங்கையாழ்வார். குகன் அன்பே வடிவானவன். சுக்ரீவனிடத்திலே அன்பு இருந்தது, விபீஷனிடத்திலே அன்பு இருந்தது. ஆனால் குகன் அன்பாகவே இருந்தான். தாயை விட மிக சிறந்தவன் என்று பேசுகிறார்கள் குகனை பற்றி. தாயினும் நல்லான், ஆத்மசகா என்கிறார் வால்மீகி. காரணம், கல்லா மனத்தனான வேடனான குகன்
கணத்துக்கண் மாசிலனாக வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி கேவலம் அன்பைய தகழியாய் ஆர்வமே நெய்யாக என்புருவு சிந்த இழுதிரியாய் நண்புருகியவர் அவன். ராவணி பார்த்த உடனே தேவா நின்கடல் சேவிக்க வந்தலன் என்று சொல்வான் கம்பன். குகன் கூறியதாக இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்கிலா கல்வனேன் நான் என்பார். ஆமா ஆமா உன்னை பற்றி நான் கற்பனையாக அழகான மதிவதவ சந்திர பிம்பமே என்று சுந்தர முகத்தினாக சுந்தர சோழனாக உன் நான் எண்ணி இருந்தேன். ஆனால் இப்போது நான் பார்ப்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? கலையூட்டானை மாசடைந்த மெய்யானை கற்கரிய கரிகின்ற துயரானை. இது பரதனை பற்றி கம்பன் கூறுவான். இங்கே அப்படியே அந்த காட்சி ராமனுக்கும் பொருந்தும் போல தோன்றுகிறது. ராமா உன்னை நான் பூர்ண சந்திரனாக பார்க்க விரும்பினேன். ஆனால் இப்பொழுது எப்படி பார்க்கிறேன்? காலிலும் சடைகள் தாங்கி பார்க்கிறேனே. எனவே உன்னை இங்கனம் பார்த்த கண்ணை எதிரா கழுவனே. இந்த கண் இன்னும் எதுக்கு இருக்கணும் ராமா? உன்னை சடை முடியலா பார்க்க வேண்டும், மர உரியலா பார்க்க வேண்டும் என்று அழுகிறார். அது மட்டுமா? மறுநாள் காலையிலே கிளம்பும் பொழுது ஆமா ஆமா என்னையும் உங்களும் அழைத்து செல்லு என்று சொல்லுகிறார். அல்லது நீ இங்கே தங்கிவிடு என்று சொல்லுகிறார். செய்துவன் அடிமை என்றார், நான் உனக்கு கூடவே இருந்து அடிமை செய்கிறேன் என்கிறார். இந்த சீதைக்கு விளையாடு, இங்கே பொன்மான்கள் உண்டு, கிளிகள் உண்டு, மயில்கள் உண்டு என்கிறார். இப்படியெல்லாம் அன்போடு இருப்பதனால்தான் அந்த குகனுடைய நட்பை, குகனுடைய அன்பை, குகனுடைய தோழமையை சீரணிந்த தோழமை என்கிறார். இதை விட மேலே ஒரு படி போய் பார்க்க வேண்டும். கன்று போட்ட பசு சொந்தக்காரனையும் முட்டும், சொந்தக்காரனையும் முட்டும். வாத்சல்யம் என்று பெயர். வத்சம் என்றால் கன்று, கன்றின் மீது காட்டக்கூடிய பாசம். அதுபோல ராமன் மீது ராமன் குகனை பார்த்து நீ என் தம்பி, நீ என் தோழன் என்று சொன்னதனாலே குகனுக்கு மிக சந்தோஷம். ஒரு ஏழையை, ஏதலனை, கீழ்மகனை ஒரு சக்கரவர்த்தி திருமகன் தன்னோடு இணையாக ஆக்கினானே என்று சந்தோஷம். சில காலம் பொறுத்து அங்கே பரதன் வருகிறான். அருகிலே வரவில்லை, தொலைவிலே வருகிறான். குகன் பார்க்கிறான். இங்கேதான் கவனிக்க வேண்டும் அந்த தோழமை, அந்த குகனுக்கு எவ்வளவு ஒரு கூற்றத்தை, ஏற்றத்தை அளித்திருக்கிறது பார்க்க வேண்டும். பரதன் வருகிறான், பார்க்கிறான். ஓ, பரதன் படையெடுத்து வருகிறார், தப்பு கணக்கு போடுகிறார், கோபம் வருகிறது. ராமன் மேல் இருக்கும் அன்பு பரதன் மேலே அம்பு விடும்படி செய்து விடுகிறது. போவாரோ ஆ அழனிடும் தீரையா அருகடம் தீவர் போவாரோ ஏ இழனிடும் படை கண்டு விலங்கிடும் இல்லாளோ தோழ மயன்ற வசல்லிய சொல்வோரு சொல்லன்றோ ஏழமையேட நிரந்தில நின்றனையே சாரோ தோழமை என்றவர் சொல்லிய சொல். இது கம்பன் சொல். குகன் பேசுகிறானாம். தோழமை என்றவர் சொல்லிய சொல், என்னை போய் தோழ என்று சொன்னானே, தன்னோடு இரையாக்கி கொண்டானே. அவன் எங்கே? அவன் சக்கரவர்த்தி திருமகன், அவன் நாட்டுக்கு அரசன், அவன் உலகெல்லாம் வணங்கக்கூடியவன், அவன் பேராற்றல் உடையவன், பேரழகன். நான் எங்கே? நான் எங்கே? நான் ஒரு ஏழை, நான் ஒரு வேடன், நான் ஒரு கீழ்மகன், நான் ஒரு காதன். என்னை போய் தன்னோடு தோழன் என்றான். தன் தம்பிகளுக்கெல்லாம் என்னை அறிமுகப்படுத்தி என்னை அண்ணாவாக்கினான். அப்படிப்பட்ட அந்த குணை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பினுடைய முழு குளியல்
அதனால்தான் அந்த குகனுடைய அன்பை சொல்லும் பொழுது ஆழ்வார் ஒரே வரியிலே சொல்லுகிறார், சீரனிந்த தோழமை கொண்டது மூரடைய கூரணிந்த வேல்வலவன் புகனோடும் கங்கை தண்ணி. குகன் பாரதன் வரும்போது கோபம் வருகிறது அவனுக்கு, என்னை கடந்து போகக்கூடிய விட முடியும் போய் விடுவார்களா என்று நினைக்கிறான். ஆனால் அதே குகன் ராமதாசனாக ராம தந்தையாக வருகிறான் தெரிந்த உடனேயே இப்படியே ஊழி விடுகிறான். பார்க்கிறான், நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான். பரதன் யார் என்று தெரியாது, ஆனால் அருகிலே வரும்பொழுது ராமனைப் போலவே கண், ராமனைப் போலவே முகம், ராமனைப் போலவே மூக்கு, ராமனைப் போலவே உருவம். நாட்கணக்கிலேதான் அவர்கள் வித்தியாசமாக பிறந்தார். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான், தவவேகம் தலை கொண்டான் துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான் எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பென்றார். ராமனுடைய தம்பி என்பதனாலே அன்பு அதிகமாகிறது. வெறும் பரதனுக்கு மதிப்பு கொடுத்தானோ தெரியாது, இது மனிதனை வந்து விட்டா நற்கலையின் முனையானே மாசடைந்த மெய்யானே நற்கலையின் மதியென்ன நகையின் இந்த முகத்தானே கற்கனிய கணிகின்ற துயரானை கண்ணுற்றால் விற்கை நின்று இடை வீழ விண்முற்று நின்று ஒழிந்தார். பரதன் அருகிலே வந்து விட்டான், பரதனின் நிலைமை பிரிந்துவிட்டது. அவன் அரசனாக வரவில்லை, ஆக்கிரமிப்பாளனாக வரவில்லை, தொண்டனாக ராமதாசனாக ராமனுக்கு கீழ்ப்படிந்தவனாக அருளாளனாக ராமனைப் போலவே தாழிலும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமே கொண்டவனாக ஒருவரை பார்த்த உடனே ஊழுகிறது, அப்படியே மாறிவிடுகிறார். எந்த புகன் காலன் இடங்கே யாரு கடந்து இவர் போவாரோ என்று சொன்னவன், இவன் நான் கொல்லப்போகிறேன் நினைத்தவன் இப்பொழுது ராமனுடைய தாசனாக ராமனுடைய அன்பு தம்பியாக இருப்பதை பார்த்த உடனே இவன் அவனுக்கு அடிமையாகிறான். செய்குவன் அடிமை உருகிறார். தாயுரை கொண்டு தாவை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி தாயுரை கொண்டு தாவை உதவிய தரணி தன்னை திவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற போது புகழினோய் தன்மை கண்டார் ஆயிரம் ராமனின் கேளாவரோ தெரியினம்மா, ஆயிரம் ராமனின் கேளாவரோ தெரியினம்மா. ஒரு ராமனை சந்தித்து ஒரு ராமனை சிந்தித்து ஒரு ராமனை வந்தித்து ஒரு ராமனுக்கே அற்பணமாக இருந்த புகழ் இப்பொழுது அந்த பரதனை பார்த்த உடனே, பவ்யமான பரதனை பார்த்த உடனே ஆயிரம் ராமனின் கேளாவரோ, ஆயிரம் ராமர் சேர்ந்தாலும் உனக்கு நிகழில்லை என்று சொல்லி கவனிக்க வேண்டும். எம்பெருமாநிலத்திலே இருக்கும் பக்தியானது, பெருமாநிலத்திலே இருக்கும் அன்பானது பாகவதத்திலே பெருக வேண்டும். இதுதான் வைணவத்தின் உயிர்ப்பான குழந்தை. அதுதான் மதுர கவி காட்டிய தொல்வழியே நல்வழி என்று தேசிகன் பேசுவான். அப்படியே பரதாழ்வார் பரத நம்பியிடம் சரண்டர்னு சொல்லுவார்கள், கம்ப்ளீட் சரண்டர், தீர்க்க சரணாகதி. காலிலே விழுகிறான், தொழுகிறான், அழுகிறான், எழுகிறான். எனவேதான் சீரன் இந்த தோழமை கொண்டது மோரடையாளோ. உகனுடைய நட்பு சுக்ரீவன் அரச குலத்தைச் சேர்ந்தவன், விபீஷணன் அரக்கனாயினும் அரக்க குலத்தே அரச குலத்தையே சேர்ந்தவன். ஆனால் குகன் வேடன், எழுத்தறி இல்லாதவன், காட்டிலே வாழ்பவன். அப்படிப்பட்டவனை ராமபிரான் முதன் முதலிலே பார்த்து காட்டில்
நீ எனக்கு தம்பி என்று சொன்ன உடனே அந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள். கம்பநாடன் உகப்படலம் என்று தனியான ஒரு படலத்தை ஒதுக்கி ரொம்ப அற்புதமாக ராமாயணத்தை காட்டுகிறான். ஆகவே அந்த உகனுடைய பெருமையை அற்புதமாக இங்கே அடையாளமாக காட்டுகிறார் நம்முடைய பெரிய ஆழ்வார். மீண்டும் அந்த பாடலை பார்ப்போம். பாரந்த முலை மடவாய் வைதேவி விண்ணப்பம் பேரணிந்த அயோத்தியருகோன் பெருந்தேவி கெட்டருளாய் கூரணிந்த வேறு வரவன் புகனோடு கங்கை தண்ணில் சீரணிந்த தோழமை கொண்டது ஓரடைய அவன் எப்படிப்பட்டவன்? பேரணிந்த அயோத்தியோர்கோம் இவன் யாரு? கூரணிந்த வேல்வலவன். கானுடைய வாழ்க்கை கடனாய் வீட்டு என்று சொல்லுவார்கள். காட்டிலே வாழக்கூடிய உகனோடு கங்கையிலே நட்பு கொண்டார் என்பதை அடையாளமாக சொல்லி இது சீதா திராட்டி அசோகத்திலே இருந்த பொழுது பல அடையாளங்களை சொல்லுகிறார். செறிந்த சிலை குடிதவத்தை சிதைத்தது ஓர் அடையாளம், மல்லிகை மாமாவை கொண்டு அங்கு ஆர்த்தது ஓர் அடையாளம், இலக்குமன் தன்னோடும் அங்கு ஏகியது அடையாளம், பான்மொழியாய் பரத நம்பி பணிந்தது ஓர் அடையாளம், அத்திரமே அகன் கண்ணை அறுத்தது ஓர் அடையாளம், பின்னே அங்கு லக்குமணன் பிரிந்தது ஓர் அடையாளம், இப்படி பல அடையாளங்களை சொல்லி உண்மையான அடையாளமாகிய ஆழியை கடையாளியை இறுதியிலே கொடுக்கிறான் ஆஞ்சநேய பெருமான். ஆகவே அப்படிப்பட்ட சீரழிந்த தோழமையை நாமும் சிந்தித்து சிந்தித்து எம்பெருமானுடைய அருளை பெறுவோம் என்று சொல்லி பூமகநாதன் புரிந்திரு நன்மையை புண்மையை நாவும் புகன்றிடுமோ தினமர் பொய்கையில் மினிடத்தென்றும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டினமார் தெழவாய் தொழிசு வகுராரண்யமே மங்களாதாகரபரி மகாச்சாரிய புரோகமே சர்வைஷபூர் வைராச்சாரிய மங்கள் லட்சுமி வல்லவ சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்களம்.